பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை. தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் தங்களது திறன்களை மேம்படுத்திக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடையவுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் எத்தனை மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர், பயனடைந்துள்ளனர் என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தங்களது திறன்களை மேம்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் நான் முதல்வன். ஒவ்வொரு மாணவரையும் நாளைய முதல்வனாக உருவாக்கும் நோக்கில் தமிழ்நாடு அரசு கடந்த 2021 இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் ஒரு மாணவனுக்குள் இருக்கும் திறனை கண்டறிந்து அதை பயிற்சிகள் மூலம் மேம்படுத்தி குறிப்பிட்ட துறையில் சிறப்பாக செயல்பட வைக்கிறது. பள்ளிப்படிப்பை முடித்த பிறகு உயர்கல்வி என்ன படிக்கலாம், தலைசிறந்த மத்திய மாநில பல்கலைக்கழகங்கள் எங்குள்ளன என்பன உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இத்திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதுமட்டுமின்றி கல்லூரி மாணவர்கள் படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு செல்லும் போது தகுந்த திறனோடு இருக்க ஆங்கிலத்தில் உரையாடுவது மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதால் கடந்த ஓராண்டில் 20,417 ஆசிரியர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 13,14,519 மாணவர்கள் திறன் பயிற்சி பெற்றிருக்கின்றனர். இதில் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 460,734 பேர் ஆவர். கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் 853,785 பேர் ஆவர். திறன்களை உருவாக்கி தருவது மட்டுமின்றி மாணவர்கள் வேலை வாய்ப்பை பெறவும் இத்திட்டம் உதவுகிறது. ஸ்டேட் வைட் பிளேஸ்மெண்ட் ஃபேர் அந்த மாதிரி நான் முதல்வனுக்கு எக்ஸ்க்ளூசிவா கண்டக்ட் பண்ணோம். அதுலயும் வந்து காலேஜஸ் நிறைய ஒருங்கிணைந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நம்ம உள்ள கொண்டு வந்து இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்கள வந்து ஹையர் பண்ண சொன்னோம். அதுல மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா ஒரு 20,000 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், 1,800 இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. இதை தவறையும் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கு, மார்ஜினல் இன்க்ரீஸ் இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. மேலும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்கள் பல்வேறு போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் வகையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. குடிமை பணி தேர்வுகளை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் உரையில வந்து குடிமை பணி தேர்வுகளுக்கு தயாராகும் 1,000 மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு மாணவருக்கு மாதம் 7,500 ரூபாய் வந்து ஊக்கத்தொகை 10 மாதங்களுக்கு தரப்போகிறோம். அது இல்லாமல் அண்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ், ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர், அகில இந்திய குடிமை பை தேர்வு மையத்தின் மூலமாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் அவங்க கூட இணைஞ்சு மாணவர்களுக்கு பயிற்சி தரப்போகிறாங்க. ஊக்கத்தொகை பெறுவதற்கு விண்ணப்பிக்க வரும் 17ஆம் தேதி கடைசி நாள் என்று நான் முதல்வன் திட்டத்தின் போட்டித் தேர்வு பிரிவு சிறப்பு திட்ட இயக்குநர் சுதாகர் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்குமார். பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை.